வரகணபதி சார், உங்க தங்கச்சியும் மச்சானும் வந்திருந்தாங்க. சங்கரியா? ஆமா. என்ன விஷயமா? சூர்யா சக்தி கல்யாண விஷயமா பேசினாங்க. இதுல இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் முடிவான விஷயம் தானே. ஆமா, உங்களோட கலந்து பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் சொன்னாங்க. ஓஹோ, நிச்சயதார்த்தம் வேணுங்கிறாங்களா? அப்படின்னா என் வாக்குல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதானே? இல்ல இல்ல, அப்படி இல்லை. வேற எப்படி நிச்சயதார்த்தம் வேணும்னா என்ன அர்த்தம்? எங்க வாக்கு மாறிடுவானுங்கிற ஒரு சின்ன பயம் தானே உங்களுக்கு? ஏன் சங்கரி, இது சங்கரி யோசனையா இருக்காது, சிவஞானத்தோட யோசனையா தான் இருக்கும். அவரும் தன்மையா தான் பேசினாரு, தப்பா ஒன்றும் பேசல. பொண்ணு வீட்டுக்காரங்க கொஞ்சம் இப்படி எல்லாம் யோசனை பண்ணி தானே பார்ப்பாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க யாரு? என்ன மூணாவது மனுஷனா? எனக்கு சொந்தம் தானே, அவங்களே இந்த நம்பலன்னா எப்படி? அவங்க யோசனை என்னன்னா, சூர்யாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, அதனால எங்க இந்த சம்பந்தம் கை நழுவி போயிடுமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். நீங்க சிவஞானத்தை விடுங்க, சங்கரி ஏதாவது சொன்னாளா? உங்க தங்கச்சி எதுவும் பேசல. இதை ஒரு பிரச்சனையாக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. நாம பெண் வீட்டுக்காரங்களா இருந்தாலும் இப்படித்தானே பேசுவோம். சரி, இந்த கல்யாண பேச்சு ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு முதல்ல சூர்யாவோட சம்மதத்தை வாங்குவோம். ஒருவேளை சூர்யா கடைசி வரைக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டா சக்தியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அது சக்தி கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் ராசியா இருந்திருக்கிற இல்லையா, அந்த பாதிப்பு சூர்யா மனசுல இன்னும் இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாளாகவும் அது போறதுக்கு ஆயிடும், சரியாயிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூர்யா தம் பிடிவாதத்தை விட்டு இறங்கி வர போறதில்ல, நீங்களும் இறங்கி வர போறதில்ல. ரெண்டு பேரும் ரெண்டு துருவமா நிக்கிறீங்க, அப்புறம் பிரச்சனை தான். ஐயா, நீங்க ஒன்னு யோசிச்சு பார்க்கணும். சக்தி மனசுல இப்படிப்பட்ட எண்ணங்கள் வளர்றதுக்கு ஓரளவுக்கு சூர்யாவும் காரணமா இருந்திருக்கான் இல்லையா? சூர்யா சாதாரணமா தான் பழகி இருக்கிறான். சக்தி மனசுல அப்படி ஒரு எண்ணம் வரத்துக்கு காரணம் நாம தான். நாம தான் அவங்க ரெண்டு பேரும் இணைச்சு பேசணும். இப்ப கூட பாருங்க, அவங்க கல்யாணத்தை நாம தானே முடிவு பண்ணோம். சரி, அந்த சந்தர்ப்பத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம், இப்படி சூர்யா எதிர்த்துக்கிட்டு நிப்பான்னு யாரு கண்டாங்க? இந்த காலத்து பிள்ளைங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டாலே அவங்க மேல நமக்கு உரிமை இல்லைன்னு ஆயிடுது. எல்லாம் நம்ம இஷ்டம்னு முடிவு பண்ணிடுறாங்க. சூர்யா கிட்ட கூட இதை பத்தி நான் பேசினேன். அப்பா கிட்ட எது பேசுறது எது பேசக்கூடாதுன்னு ஒரு வரமுறையே இல்லாம போச்சு. இப்பெல்லாம் இந்த காலத்து பசங்களை நம்பி ஒன்றும் செய்ய முடியலையா? அதுக்காக நான் கொடுத்த வாக்கில் இருந்து பின்வாங்க முடியுமா? முடியாதே, பேசுகிறேன். இன்னொரு தடவை அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசி பார்க்குறேன். பாலகணபதி சார், நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டீங்களோன்னு அன்பு இருக்கா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன இப்படி ஒரு திடீர்னு சந்தேகம்? இல்ல சொல்ல, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் பாசம் அதிகமாகவே இருக்கு. ஆனால் பிரச்சனை எங்கே ஜாஸ்தி இருக்கிறதால ஒருத்தர் ஒருத்தர் பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் சக்தி விஷயத்தில் என் மனசை யாரும் புரிஞ்சுக்கலையே. சூர்யா, உன் சம்மதம் இல்லாமல் உங்கள் அப்பா அந்த விஷயத்தில் வாக்கு கொடுத்தது தப்பு தான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் சிவஞானம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், உன் சம்மதம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்பா ரிஷிகேஷில் இருந்தார், அவருக்கு இங்கே நடந்த எந்த பிரச்சனையும் தெரியாது. அம்மா இங்கே தானே இருந்தாங்க, அவங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி சக்தி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கலாம். அவங்களும் சேர்ந்து நின்னா நான் என்ன நினைக்கிறது? பெத்த அம்மாவை இருந்திருந்தா இந்த முடிவு எடுத்திருப்பாங்களா? தப்பு சூர்யா,
பைரவியம்மா வயிற்றில் பிறந்தது ராசியா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வளப்பு மகன் நினைச்சிருக்காங்களா? அனாவசியமா ஒரு அம்மாவோட பாசத்தை சந்தேகப்படாதப்பா. நல்லா இல்ல என் எதிர்காலம், குடும்பம், வாழ்க்கை, இத பத்தி அம்மாவும் சரி அப்பாவும் சரி அக்கறையை காட்டல. சக்தியோட ஒரு தல காதல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. என் வேதனைகளை எங்க அம்மா மடியில அழுது கொட்டி தீக்கணும் போல இருக்கு. அனாவசியமா மனசை கஷ்டப்படுத்திக்காதப்பா. என்ன பண்ண சொல்ற பாண்டியா? இவ்வளவு வருஷம் அம்மாவும் மறந்திருந்தேன், இப்போ எனக்கு ஆறுதல் சொல்ல, என் வாழ்க்கைக்கு வழிகாட்ட அம்மாவை விட்டா வேற யாருமே இல்லைன்னு தோணுது. தப்பா பேசாத சூர்யா, உங்க அப்பா அம்மா இங்கதான் இருக்காங்க. இங்க விட்டுட்டு எங்கெல்லாம தேர்ற? உங்க கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லு, நிச்சயமா அவங்க புரிஞ்சுப்பாங்க. சூர்யா, அப்பா கிட்டயும் சொல்லியாச்சு, அம்மா கிட்டயும் சொல்லியாச்சு, அவங்க எதையுமே காதல போட்டுக்கல, அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. சில சமயம் பெத்தவங்க கோபத்திலையும் பாசம் இருக்கும்பா, அதை புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பக்கம் உனக்கு இன்னும் வரல. ஏதோ இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு பரவாயில்ல. பைரவி அம்மாட்ட பேசாதப்பா, அவங்க காதல் வந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கவலைப்படா சூர்யா, சக்தி பிரச்சனை நல்லபடியா முடியும். போ, லேட் ஆச்சு, போய் தூங்க. ஆமாம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவர் வீட்டில் இருக்காரு. குழந்தையும் வீட்டில் இருந்தா அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. சாயந்தரமே திருப்பி கொண்டு வந்து விட்டுடுறேன். இல்லை இல்லை, வேண்டாம்மா, நானே வந்து எடுத்துக்கிறேன். சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன். ம், குழந்தைய பார்க்க தான் நானே போயிட்டு இருக்கேன். நானே போய் குழந்தைய எடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தேன். அப்படியே தாத்தாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நீங்களே போய் கூட்டிட்டு வாங்க. நீ கிளம்பு, போலாம். நிஜமாவா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போறோமா? ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேங்க. என்னங்க இதுல எந்த புடவை கட்டிக்க? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கட்டிட்டு வா. இல்ல, நீங்களே எனக்கு ஒரு புடவை எடுத்தாங்க. என்ன குமரா? மாமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருந்தேன். அத்தை, நானும் அவரு கூட போறேன். அப்படியா? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. போயிட்டு வாங்க. வரேன் அத்தை. போயிட்டு வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில, சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, செஞ்சமெனும் வீணை பாடுமே.
கன்கிராச்சுலேஷன் சூர்யா, நம்ம ஆல்பம் சூப்பர் ஹிட். நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷன்லயே உங்களுடைய ஆல்பம் தான் ஒரு மைல்ஸ்டோன். போட்ட கேசட்டு சிடிலாம் வித்து சூப்பர் ஹிட்டா இருக்கு. தேங்க்யூ சார். ஏகப்பட்ட லெட்டர்ஸ், இமெயில், எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான். புது ட்ரெண்ட்ல கம்போஸ் பண்ணி அசத்திட்டீங்க. இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நல்லா புரியுது சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம், அது மக்களுக்கும் பிடிச்சிருக்குங்கிறதுல சந்தோஷம்தான். நல்ல முயற்சியில் என்னைக்கு வீண் போறதில்ல சூர்யா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆடியோ வழியில நீங்க தான் நம்பர் ஒன்னா இருப்பீங்க. ஐயோ, என்னை விட பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. நான் ஏதோ சின்னதா ஒரு மூலையில பண்ணிக்கிட்டு இருக்கேன், தட்ஸ் ஆல். அதுக்குள்ள நம்பர் ஒன் அது இதுன்னெலாம் சொல்லி என்னை புகழாதீங்க. நோனோ, வெறும் வார்த்தைக்காக சொல்லலை. இப்போவே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பாட்டை தான் பாடிட்டு இருக்காங்க. ஏன், எங்கள் வீட்டை எடுத்துக்கங்களேன், 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு அப்பத்தா வரைக்கும் நம்ம பாட்டை தான் பாடிட்டு இருக்காங்க. சூர்யா, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது உங்கள் பாட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. செகண்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் கேட்கும்போது புதுசு புதுசாக ஏதோ தோணி என்னை கிறங்கடிச்சிருச்சு. வெரி கிரேட் ஒர்க். சங்கீத பரம்பரையாச்சே சார், போட்டியில் எவ்வளோ பேர் வந்தாலும் எங்கள் சூர்யாவை ஜெயிக்க முடியாது. சூர்யா, ராயல்ட்டி வந்துகிட்டே இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு எங்கள் கம்பெனிலே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள், எப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறீங்க, எப்போ ரெக்கார்டிங் வச்சுக்கலாம்? பேமெண்ட் விஷயம்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். மறுபடியும் என்ன ஆல்பம் பண்ண சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பேமெண்ட்டுக்காக யோசிக்கல. ஆக்சுவலி என்னால் இப்போ மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆல்பம் ஹிட் ஆயிருக்கு, இவ்வளோ லெட்டர்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, அதை நான் காப்பாற்றிக்க வேணாமா? ஈடுபாடு இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சு ரசிகர்களையும் என்னையும் நான் ஏமாத்திக்க விரும்பலை. இசைக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சூர்யா, உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சங்கீத உலகத்தில் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப ராப்பாகலாம். நீ மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தை எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம பாட மாட்டேன்னு சொல்றியே. பாண்டியா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. சூர்யா, டேய் கண்ணாடே, அது பெரிய கம்பெனிடா. நீ பாடலன்னு சொன்னா உனக்கு பதிலாக பாடுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்கடா. நீ என்ன சொன்னாலும் இப்போதைக்கு என்னால் எதுவும் முடியாது. ஏன் முடியாது சூர்யா, ஏன் முடியாது சொல்லு. இந்த பார்ப்பா, வாழ்க்கை வேற, தொழில் வேற. வாழ்க்கை தொழிலை பாதிக்கூடாது, தொழில் வாழ்க்கையை பாதிக்கூடாது. நீ அனாவசியமே ஒன்னையும் குழப்பிக்கிட்டு ரெண்டையும் கெடுத்துக்கிற. சூர்யா, ஒரு பிரச்சனை உள்ள வாழ்க்கையிலேருந்து வர சங்கீதம் தான் ஆழமா இருக்கும், மனசை தொடும், காலம் கடந்து நிற்கும். என் வாழ்க்கையில சக்திங்கிற பொண்ணுக்கு இடமே இல்லை, ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு அப்படி ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அதனால்தான் எங்கள் அம்மாவை பார்க்கணுங்கிற ஏக்கம் எனக்கு அதிகமாயிடுச்சு. இது ரெண்டும் தான் இப்போதைக்கு என் மனசில் இருக்கிற பாரம். இதுக்கு நடுவில் சங்கீதத்தை என்னால் நுழைக்க முடியாது பாண்டியா. சூர்யா, சக்தியோட விஷயம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அடுத்தது அம்மா, உங்கள் அம்மாவை நீ பார்க்கணுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. உன் ஏக்கமும் வேதனையும் பெத்தவளை பார்த்தா தான் போகும்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவன் எங்கன்னு போய் தேடுவேன்? தேடணும், தேடுவேன். இப்போ உங்கள் எங்கே எந்த சூழ்நிலையில் இருக்காங்களோ யாருக்கு தெரியும் சூர்யா? உங்கள் அம்மாவை நீ பார்த்தா உனக்கு நிம்மதி கிடைக்கும், ஆனால் அவங்க நிம்மதி போயிட்டா வேதனையும் குழப்பம் தான் மிஞ்சும். உன்னை பெத்தவளும் வளர்த்தவளும் பைரவிதான்னு மனசில் நினைச்சிக்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. உன் வேதனைக்கெல்லாம் ஒரே மருந்து இசைதான். என் சின்ன புத்திக்கு பட்டதை சொல்றேன். தயவுசெய்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவு பார்ப்பா. உங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீங்க எங்கேயோ போய் எப்படி எப்படியோ சுத்தி எல்லாரையும் பாடா படுத்துமா? சூர்யா தான் என்ன செய்வான் பாவம், ஐயாவும் ஒன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு.
என்னாலே அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியல. அதான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புரியாம உன்னை தேடி வந்திருக்கேன். நீ சரியான முடிவெடுத்தா எல்லாம் சரியா போடுன்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. எது சரியான முடிவுன்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. ஜேகேபி ஐயா கவலை இல்லாம இருக்கணும். சூர்யா சந்தோஷமா இருக்கணும். மேலும் மேலும் பாடணும், ஆல்பம் பண்ணணும். அதுக்கு சரியான முடிவு நீ நல்லா படிக்கணும், நிம்மதியா வாழணும், ஜேகே பையா சிஷ்யன் பேர் வாங்கணும். இந்த வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷம் எல்லாம் இப்போ உங்க கையில தான் இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? சரி எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுவானே? நானே உன்னோட காதலுக்கு ஆதரவா வந்திருக்கேன். இப்ப நானே சொல்றேன், இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா நீ சூர்யாவை மறக்கிறதாமா நல்லது. பாண்டியா, சூர்யாவும் நீயும் ஆடியோ கம்பெனிக்கு போயிருந்தீங்களே, என்ன ஆச்சு? அப்புறம் ஒரு தகவலும் காணோம். பெருசு, சூர்யா கடைசியாக போட்ட ஆல்பம் பெருசாக வியாபாரம் ஆகிட்டுருக்கு. அந்த ஆல்பம் போட்டவன் சூர்யாவை இன்னொரு ஆல்பம் போட்டுத்தானே கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இவன் கேட்க மாட்டேன்றான். ஏன்? ஏதாவது சின்ன வாய்ப்பு கிடைக்காதான்னு காத்துட்ருக்காங்க. ஆனால் அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது இவன் திறக்க மாட்டேங்கிறான். ஏன் இப்படி செய்கிறான்? யார் மேலே இவனுக்கு கோபம்? சூர்யா முன்ன மாதிரி இல்லை பெருசு, ரொம்ப மாறிட்டான். முன்னெல்லாம் ஏதாவது ஐடியா கேட்டுக்கிட்டே இருப்பான், நான் ஏதாவது அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ அப்படி இல்லை, மௌனமாக இருக்கான், பெசாமல் இருக்கான். என்னடா சூர்யான்னு கேட்டால் எதுலேயுமே பிடிப்பு இல்லை, அக்கறை இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு உறவுகள் யாருமே இல்லை, புரிஞ்சுக்கிற மாதிரி உறவு வேணும் அப்படிங்கிறான். நம்மெல்லாம் என்ன உறவு இல்லையா? ஒன்றும் இல்லை பெருசு, அவனுக்கு பெத்தாமா ஞாபகம் வந்துச்சு. இனிமேல் சூர்யாவை கட்டுப்படுத்த முடியாது நம்மளால். என்ன சொல்கிற பாண்டியா? அவனுக்கு அம்மாவை பார்க்கணுமா, பெத்த அம்மாவை பார்க்கணுமா, இல்லைனா சங்கீதத்தில் மனசு போக மாட்டேங்க தான். சிந்து அம்மாவை கொண்டு முன்னாள் நிறுத்தினா தான் அவன் அடுத்த ஆல்பம் போடுவானா? என்ன பாண்டியா ஒரு குண்டை தூக்கி போடுற? இதை இப்படியே வளர விட்டா நல்லது இல்லையே. என்ன செய்ய சொல்ற? சொல்ற வரைக்கும் சொல்லியாச்சு, கேட்க மாட்டேன்றானே. இது சாதாரண விஷயம் இல்லைப்பா. நான் பால கணபதி சார்கிட்ட பேசுறேன், அவர் என்ன பண்ணணுமோ பண்ண. பெருசு கோல் முட்டாத பெருசு, அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். தெரியாதனமா சொல்லிட்டேன் போலது உங்கள்கிட்ட. நீ ஒன்றும் பயப்படாதே, சூர்யா அடுத்த ஆல்பம் பண்ணுவான், நான் பார்த்துக்கிறேன். நிலத்தை பார்த்து பாரு. ஒரு சூர்யா புதுஷா ஆல்பம் போட நீ சம்மதிக்கலையாமே, இப்போதான் பாண்டியங்கிட்ட பேசிட்டு வரேன். தாத்தா, மியூசிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மனநிலைமையில் இப்போ நான் இல்லை. இங்கே பாரு, இசை ஞானம் எல்லாருக்கும் தானாக வந்துடாது, அது கடவுளாக பார்த்து கொடுக்கறது. நம்முடைய சொந்த காரணங்களுக்காக அதை ஒதுக்கிடக்கூடாது. சங்கீதம் தெய்வார்ப்பணமானது, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டியது. தாத்தா போய் நீ இல்லை தாத்தா, நான் அம்மாவை பார்க்கணும், அப்புறம் சக்தி பிரச்சனையிலேருந்து விடுபடணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது என்னால் எப்படி தாத்தா மியூசிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? சாரி தாத்தா.